கன்னட நடிகர் நாற்பத்தி ஆறு வயது புனித் ராஜகுமார் கடந்த அக்டோபர்ல திடீர்னு மாரடைப்பால இறந்து போனார் ரசிகர்கள் சினிமா பிரபலங்கள் அவரோட நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க ஏற்கனவே தமிழ் பிரபலங்கள் சூர்யா சிவகார்த்திகேயன் அஞ்சலி செலுத்தினாங்க இந்த நிலையில நடிகர் விஜய் பெங்களூர்ல இருக்கிற புனித் நினைவிடத்திற்கு போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல் நடிச்சிட்டு இரண்டாவது திரைப்படம் விக்ரம் விஜய் சேதுபதி பகத் பாசில் காளிதாஸ் ஜெயராம் சந்தான பாரதினு பலர் நடிச்சுட்டு வர இந்த படத்தோட படைப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருக்கு இதை கமல்ஹாசன் படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க இசையமைக்கிற விக்ரம் படம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல திரைக்கு வர வாய்ப்பு இருக்கு தமிழ் தெலுங்குல முன்னணி நடிகைகளில் ஒருவராயிருக்கிறவங்க சமந்தா சினிமால பனிரெண்டு வருஷங்கள நிறைவு செஞ்சிருக்காங்க சமந்தா சொல்லும் போது திரையுலகத்துக்குள்ள நுழைஞ்சு பனிரெண்டு வருஷம் ஆச்சு லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு பனிரெண்டு வருஷ காலமா இருக்கிற ஈடு தருணம் இது உலகத்தோட சிறப்பான விசுவாசமான ரசிகர்களை பெற்றதற்காக மிகவும் நன்றியோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பூரி ஜெகந்நாத் இயக்கம் லைக்கர் இந்த படத்துல தேவரகொண்டாக்கு ஜோடியா நடிக்கிற அனன்யா பாண்டி சொல்லும்போது சினிமாவில தைரியமானவரா முருடன நடிக்கிறாரு விஜய் தேவரகொண்டா ஆனா நெஜ வாழ்க்கையில அவர் ஒரு பைந்தாங்கொழி யாரோடய அவ்வளவா மாட்டாரு அவரோட வேலையை முடிச்சிட்டு அமைதியா இருப்பாரு சினிமாவில் இருக்கிற தைரியம் நெஜ வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் தெலுங்கு தாண்டி ஹிந்தியிலையும் பதிச்சிருக்காங்க நடிகை ரஜினா இவர் சொல்லும்போது ஹிந்திக்கு போற தென்னிந்திய நடிகர்களை அங்க இருக்கிறவங்க பிரிச்சு பாக்குறாங்க இது வருத்தமா இருக்கு தென்னிந்தியா வட இந்தியான்னு நடிகர்களை முத்திர குத்தாம அவங்கள நடிகர்கள் அப்படின்னே சொல்லணும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த நிலை மாறும்னு நம்பறேன்னு சொல்லி இருக்காங்க ரஜினா தனுஷ் நடிப்புல செல்வராகவன் இயக்கிட்டு வர படம் நானே வருவேன் இதுல தனுஷ் ரெண்டு வேடங்கள்ல நடிக்கிறாரு இந்த படத்துல ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவாளரா ஒப்பந்தமாகி இருக்காரு இவர் சுடுவா மாரி மாரி டூ காஷ்மோரா அப்படின்னு பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு ஸ்டன்ட் மாஸ்டரா திலீப் சுப்ராயன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு இவர் வலிமை பல படங்களுக்கு ஸ்டண்ட் அமைச்சிருக்காரு இந்த தகவல செல்வராகவன் வெளியிட்டிருக்காரு வினோத் இயக்கத்துல அஜித் நடிப்புல திரைக்கு வந்திருக்கிற வலிமை படம் கலவையான விமர்சனங்களோட வசூல் வேட்டையும் நடத்திட்டு வருது படத்தோட நீளம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருக்கிறதா பலரும் விமர்சனங்கள முன் வச்சிருக்காங்க இதனால படத்துல பன்னிரண்டு நிமிஷ காட்சிகளை இப்போ குறைச்சிருக்காங்க